வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் செகண்ட் டைமில் இருக்கோம். 1 மார்க் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் 7th லெசன் ஊடகமும் ஜனநாயகமும். பேஜ் நம்பர் 204. ஊடகமும் ஜனநாயகமும் பேஜ் நம்பர் 210 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 2 மார்க் பார்ப்போம். ரோமன் லெட்டர் 5 ஒன்று அல்லது 2 வாக்கியங்களில் விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஊடகம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 205 எடுத்துக்கோங்க. அதில் ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனமாகும், அதிலிருந்து உள்ளடக்கியதே ஆகும். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை மக்கள் எவ்வாறு அறிந்து கொள்கிறார்கள்? செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்கிறார்கள். தேர்ட் கொஸ்டின், உள்ளூர் ஊடகத்தின் முக்கியத்துவம் யாவை? பேஜ் நம்பர் 207 எடுத்துக்கோங்க. அதில் உள்ளூர் ஊடகம் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 207. ஃபோர்த் கொஸ்டின், ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம் நிரூபிக்கவும். ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 205 எடுத்துக்கோங்க. அதில் மக்களாட்சியின் 4வது தூண், அதிலிருந்து அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா பாருங்கள். சட்டமன்ற நிர்வாகத்துறை நீதித்துறை அதிலிருந்து என்பதை அறிய உதவுகிறது. அது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 205 நோட் பண்ணிக்கோ. ஃபிஃப்த் கொஸ்டின், ஊடகத்தின் ஏதாவது 2 பொறுப்புகளை கூறுக. பேஜ் நம்பர் 206 எடுத்துக்கோங்க. அதில் ஊடகத்தின் லாஸ்ட் பேரால் பாருங்கள். ஊடகத்தின் அடிப்படை நோக்கமானது, அதிலிருந்து பேஜ் நம்பர் 207 பாருங்கள். மேலே அந்த ஃபஸ்ட் பேரால் மிகவும் அவசியமாகும். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 206-207. ரோமன் லெட்டர் 6 கீழ்காணும் வினாக்களுக்கு விரிவாக விடையளிக்கவும். ஃபஸ்ட் கொஸ்டின், ஊடகத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? பேஜ் நம்பர் 205 எடுத்துக்கோங்க. அதில் ஊடகத்தின் வகைப்பாடுன்ற ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க கீழே, அது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. விரிவான விடையில ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 205. செகண்ட் கொஸ்டின், ஜனநாயகத்தில் ஊடகம் எவ்வாறு முக்கிய பங்காற்றுகிறது? விரிவான விடையில செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் இதிலிருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின், ஊடகத்தினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? விரிவான விடையில தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 208 எடுத்துக்கோங்க. இதில் பாட சுருக்கம் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள். மக்களாட்சி ஊடகம் முக்கிய பங்கு வகிக்கிறது, அதிலிருந்து அதே பேஜில் உண்மைத்தன்மையுடன் கொண்டு சேர்க்கிறது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. விரிவான விடையில தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 208. ரோமன் லெட்டர் 7 உயர் சிந்தனை வினா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஊடகம் அவசியமா ஏன்? ஜனநாயகத்தில் பேஜ் நம்பர் 207 எடுத்துக்கோங்க. ஜனநாயகத்தில் ஊடகத்தின் பங்கு, அதில் ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகும், அதிலிருந்து பலப்படுத்துகிறது. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும், இது மக்களுக்கு அறிவையும் வளமையும் அளிக்கிறது. அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் வந்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வையும் அதிலிருந்து பொறுப்பினையும் உறுதி செய்கிறது. அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட்டு, ஊடக அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் அதிலிருந்து ஏற்றுக்கொள்கின்றார்கள். அது வரைக்கும் ஃபோர்த் பாயிண்ட்டு. இது விரிவான உயர் சிந்தனை வேணாலும் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 200. செகண்ட் கொஸ்டின், பத்திரிகையாளர்கள் சந்திப்பை பற்றி நீவிர் அறிவனவற்றை எழுதுக. பத்திரிகை சந்திப்பை பற்றி நீவிர் அறிவனவற்றை எழுதுக. இதிலிருந்து இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், ஊடகம் நம் அன்றாட வாழ்வில் எந்த வகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? பேஜ் நம்பர் 208 எடுத்துக்கோங்க.
அதில் ஊடகங்கள் மூலம் கோடிக்கணக்கான அதிலிருந்து இந்த மூணு பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. இது தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர், பேஜ் நம்பர் 208. ரோமன் லெட்டர் 8 மாணவர்கள் செயற்பட ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு குறிப்பிட்ட செய்தியை எடுத்துக்கொண்டு அதை பற்றிய தகவல்கள் பல்வேறு ஊடகங்களில் எவ்வாறு வந்துள்ளன என்பதை ஒப்பிட்டு செய்க மற்றும் அந்த செய்திகள் ஒற்றுமை மற்றும் வேற்றுமையை எழுதுக. இந்த மூணு கொஷினுமே மாணவர்கள் செயல்பாட்டிற்கான அவங்களே தாங்களே செய்து கொள்ள வேண்டிய ஆன்சர். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.